வணக்கம். எட்டு வழி சாலை வேணுமா, எட்டு அடி ஓட வேணுமா? சிம்பிளான கேள்வி. அசோக் நகர் பச்சைப்பட்டி ஏரியாவில் 1.5 லட்சம் பேர் வாழ்கிறாங்களா? ஒரு மதிப்பாக 1.5 லட்சம் பேர் இங்கே வாழ்கிறாங்க. அம்மாப்பேட்டை ஏரியிலிருந்து கீழ் பகுதியில் இருக்குது. அம்மாப்பேட்டை ஏரியிலிருந்து 20 அடி 30 அடிக்கு தண்ணி வரும்போது இந்த ஏரியா ரொம்பி போயிடுது. போன வருஷம் பெரிய வெள்ளம் வந்தது. வந்ததுக்கப்புறம் நிறையா புகார் கொடுத்து நிறையா வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம் இந்த அறக்குறை வேலை அரசாங்கம் செஞ்சுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஓடை இங்கேருந்து எடுத்தாங்க. அப்படியே பின்னாடி ஒரு ஓடை எடுத்தாங்க. நான் பில்டிங் ஃபோட்டோலாம் போடுறேன். பில்டிங்க்கு அடியிலலாம் போயிருக்காங்க. ஆனால் அங்கே அடிச்சுக்கிச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இந்த ஒரு கால்வாய், 8 அடி கால்வாய், 6 அடி ஆழத்துக்கு இருந்தால் தான் அம்மாப்பேட்டை ஏரியிலேருந்து வர தண்ணி, வெளியே வர தண்ணி பச்சைப்பட்டி ஏரியாவுக்கு போகும். இல்லாட்டி இந்த மக்கள் வந்து தொடர்ந்து பாடப்பட போகிறாங்க. இந்த வருஷம், போன வருஷம் இதே டைமில் அம்மாப்பேட்டை ஏரி காலியாக இருந்தது. இந்த வருஷம் இதே டைமில் அம்மாப்பேட்டை ஏரி நிறைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வர பருவமழை எல்லாமே இந்த ஏரியாவுக்கு பெரிய பாதிப்பு உண்டு கொடுக்கும். 2-3 சஜஷன் நம்ம முதலே கொடுத்தாச்சு அரசாங்கத்துக்கு. ஒரு ரோடாச்சும் எடுத்து 8 அடிக்கு பச்சைப்பட்டி வரைக்கும் தண்ணியை சேர்த்தி விடுங்க. ரோடை ஓடையாக்குங்க, மேலே பிரிட்ஜை போடுங்க. இல்லை மக்களோட நிலத்தை எடுத்து மக்களுக்கு நிவாரணம் கொடுங்க. ஆனால் முழு அரசாங்கம், சேலத்தோட கம்ப்ளீட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 8 வழி சாலைக்காக உட்காந்துருக்கு. அந்த 8 வழி சாலை பிரைவேட் ஆளுக்கு தான் வருது, எல்லாத்துக்குமே தெரியும். பிரைவேட் ஆள் தான் டோல் வாங்க போகிறோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு உயிர் போனாலும் அரசாங்கம் இபிஎஸ் வந்து எங்களோட பொறுப்புன்னாரு. இங்கே ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு பையன் போனதா, இந்த ஒரு 10 நாள் முன்னாடி அடித்த வெள்ளத்தில் ஒரு பையன் உயிர் இறந்து போச்சு. ஸோ அரசாங்கம் இது பொறுப்பாக பார்க்க போதா இல்லையான்ட்டு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது அசோக் நகர் ஏரியாவில் நின்றுட்டுருக்கேன். கீழே பச்சைப்பட்டி அந்த பக்கம் ரொம்ப ஹெவிலி பாப்புலேட்டட் ஏரியா. இது ரொம்ப பெரிய க்ரௌடட் ஏரியா, நிறையா ஜனங்க இங்கே வாழ்கிறாங்க. ஸோ அரசாங்கம் என்ன சார், எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி போச்சு. 10 நாள் முன்னாடி தண்ணி போச்சு, 2 நாள் ஆச்சு வடிஞ்சு போகிறதுக்கு. ஆனால் இப்போ கேள்வி என்ன இருக்குன்னா, இன்னும் பருவமழையை ஆரம்பிக்கல, இதுக்கு மேலே தான் பருவமழையை ஆரம்பிக்க போகுது. போன வருஷம் லாஸ்ட் மழைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த வேலையெல்லாம் இப்போ 8 மாசமா இப்படியே கிடக்க, அக்டோபரில் செஞ்ச வேலை இதெல்லாம் இங்கே பாருங்க. நான் இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன். எந்த வேலையும் முடிக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டு ஒரு பெரிய பணி, 10,000 கோடிக்கு 8 வழி சாலை கட்டுற பணிக்கு போயிட்டாங்க. நாடு வளர்ச்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப வளர்ந்து போயிடும் நம்ம நாடு இப்படியே இருந்தோம்னா. மிக்க நன்றி, வணக்கம்.